வணக்கம். வேர்ல்டின் செய்திகளுடன் நான் நிரோஷன். இஸ்ரேல் இந்த வாரம் ரஃபாவில் தரைவழி தாக்குதலை நோக்கி தனது முதல் அடிகளை எடுக்க தயாராக இருந்தது. ஆனால் ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் அந்த திட்டங்களை தாமதப்படுத்தியதாக இரண்டு இஸ்ரேலி அதிகாரிகள் தெரிவித்ததாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இஸ்ரேலை நோக்கி 300 ஏவுகணைகள் மற்றும் 8 விமானங்களை ஏவியது. இது மத்திய கிழக்கில் ஒரு புதிய கட்ட பதற்றம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையினை கொண்டு வந்தது. அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் ஈரானுக்குள் தாக்குதல் நடத்துவது பற்றி இஸ்ரேலிய போர் அமைச்சரவை ஞாயிற்றுக்கிழமையும் நேற்று திங்கட்கிழமையும் ஆலோசனை நடத்தியது. ஈரான் மீது அப்படியொரு சாத்தியமான தாக்குதல் காரணமாக காசா பகுதியில் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தற்போது தஞ்சமடைந்துள்ள ரஃபா நகரில் தாக்குதல் நடத்துவதற்கான திட்டங்களை தாமதப்படுத்த முடிவு செய்துள்ளதாக அந்த அதிகாரிகள் கூறியுள்ளனர். இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் நேற்று திங்கட்கிழமை ரஃபா நகரின் சில பகுதிகளில் துண்டு பிரசுரங்களை வீச திட்டமிட்டிருந்ததாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. அந்த துண்டு பிரசுரங்களில் ரஃபா நகரின் சில பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அங்கிருந்து வெளியேறி சென்றுவிட வேண்டும் என்றும் அந்த பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக அரபு மொழியில் அச்சிடப்பட்டிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒரு இஸ்ரேலிய அதிகாரி கூறிய போது தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரத்தில் தரைவழி தாக்குதலை நடத்த இஸ்ரேல் உறுதியாக உள்ளது. இருப்பினும் ஈரான் மீதான பதிலடி தாக்குதல் காரணமாக பொதுமக்களின் வெளியேற்றம், நேரம் மற்றும் வரவிருக்கும் தரை தாக்குதல் ஆகியவை தற்போது தெளிவாக இல்லை என்று தெரிவித்தார். இந்த தகவல் பற்றி செய்தியாளர்கள் கேட்டபோது இஸ்ரேலிய ராணுவம் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஹமாஸின் எஞ்சியிருக்கும் படையணிகளை அகற்றுவதற்காக ரஃபா மீது படையெடுப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அமெரிக்காவிடமிருந்து வரும் குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை மீறி தரைவழி தாக்குதல் நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாக அறிவித்துள்ளார். காசாவில் போரின் எதிர்காலம் மற்றும் ரஃபாவில் வரவிருக்கும் தரை தாக்குதல் ஆகியவையும் போரின் தாக்குதலுக்கு சாத்தியமான பதிலடி பற்றிய இஸ்ரேலிய போர் அமைச்சரவையின் விவாதத்தில் காரணியாக உள்ளன. ஈரானுடனான மோதலை மேலும் அதிகரிக்கும் அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஈரான் மீதான பதிலடி தாக்குதலுக்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் கவனமும் வளங்களும் மிகவும் அவசியம். அப்படியான நேரத்தில் காசாவில் ரஃபா நகரில் புதிய போர்முனையை திறப்பதிலிருந்து இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் கவனத்தை விலக்கிவிடும். காசாவில் இஸ்ரேலிய அரசாங்கம் ஹமாஸுக்கு முழுமையான தோல்வியினை வழங்குவதாக உறுதியளித்தது. அது நடக்க வேண்டுமென்றால் ரஃபா நகரை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு செல்ல வேண்டும். இப்படியாக இஸ்ரேல் காசாவில் நடத்தும் போரும் ஈரான் மீதான பதிலடியும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுகின்றன. காசா போரையும் ஈரானிய தாக்குதலையும் தொடர்பு படுத்தி ஜோர்டானும் கருத்து கூறியுள்ளது. ஜோர்டானிய வெளியுறவு அமைச்சர் ஐமன் சஃபாடி சிஎன்என் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு ஈரானுடனான சண்டையை பயன்படுத்தி காசா மீதான போரில் இருந்து கவனத்தை திசை திருப்புகிறார் என்று அவர் நம்புவதாக கூறியுள்ளார். ஐமன் சஃபாடி சிஎன்என் தொலைக்காட்சியில் பெக்கி ஆண்டர்சனுக்கு கொடுத்த பேட்டியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு எப்போதுமே ஈரானுடன் ஒருவித மோதலை ஏற்படுத்த விரும்புகின்றார். இப்போது காசா மீதான ஆக்கிரமிப்பை நிறுத்த இஸ்ரேல் மீதான சர்வதேச அழுத்தம் தொடர்கின்றது. ஈரானுடனான சண்டையை தூண்டுவது அந்த அழுத்தத்தை நீர்த்து போக செய்யலாம் என்று அவர் நினைக்கிறார். ஈரான் தொடர்பான பதட்டம் காரணமாக காசாவிலிருந்து சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்க முடியும் என்று கூறினார். அவர் அந்த பேட்டியில் மேலும் தெரிவித்த போது பிரச்சனை காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ளது. எங்கள் கவனம் தொடர்ந்தும் அங்கேயே இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் காசா பிரச்சனையை தீர்க்காவிட்டால் பிராந்திய விரிவாக்கத்திற்கான வாய்ப்புகள் தொடரும் என்று சஃபாடி கூறினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை பற்றி அவரிடம் கேட்டபோது ஜோர்டான் தமது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு தேவையான அனைத்தையும் செய்யும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஜோர்டானிய வான்வெளியில் நுழைந்த சில ஈரானிய ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஜோர்டான் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியது என்பதன் காரணம் எமது நாட்டின் தேசிய பாதுகாப்பு தான். நாங்கள் என்ன செய்தோம் என்பது எங்கள் வரலாற்று ரீதியாக நீண்டகால கொள்கையின் அடிப்படையில் உள்ளது. எந்த ஒரு ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமானங்கள் உட்பட நமது வான்வெளியில் நுழையும் எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் தொடர்ந்தும் இடைமறிப்போம். ஏனெனில் அது ஜோர்டானுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. எமது நாட்டுக்கு மேல் ஏவுகணைகள் மற்றும் வெடிப்பொருட்கள் பறக்கும் போது நாங்கள் தீவரம்பில் இருக்கின்றோம். ஜோர்டானில் உள்ள சாத்தியமுள்ள ஏவுகணைகள் அல்லது ஆளற்ற விமானங்கள் ஜோர்டானுக்கு தீங்கு விளைவிக்கும். எனவே நாங்கள் செய்ய வேண்டியதை செய்தோம். நாங்கள் இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்கிறோம். அந்த ஆளற்ற விமானங்கள் எங்கிருந்து வந்தாலும் அதையே செய்வோம். அவை இஸ்ரேலில் இருந்து, ஈரானில் இருந்து அல்லது வேறு நாட்டிலிருந்து வந்தாலும் எமது நடவடிக்கை ஒன்றேதான். நாம் இடைமறித்து சுட்டு வீழ்த்துவோம் என்றார் அவர்.